அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வாராகி தேவியோட வாராகி கோலம், யந்திரம்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வாராகி கோலம். இந்த கோலத்தை வரைஞ்சி நம்ம பூஜை செய்யும்போது இதற்கு மலர் பூ பொட்டெல்லாம் வச்சு நம்ம பூஜை செய்யும்போது வாராகி தேவி வந்து இந்த கோலத்தில் வந்து எழுந்தருளி நமக்கு வந்து அருள் பாலிப்பாங்க. இப்போ நான் வச்சது போலவே 8 புள்ளிகள் வச்சு நம்ம கோடு போட்டுக்கணும். இது போல் நம்ம கோடு போட்டு நம்ம வந்து வட்டத்துக்குள்ளே கோடு போட்டு நம்ம பிறகு வந்து முக்கோணங்களை போடும்போது நமக்கு வந்து கோலம் வந்து ரொம்ப எளிமையாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் 3 கோடு போட்டுட்டு இப்போ வந்து ஒரு முக்கோணத்தை உண்டாக்கணும். பாருங்கள், 2, 3 முக்கோணங்கள் வந்துடுச்சு. அப்புறம் திரும்ப இன்னொரு முக்கோணம் உருவாயிடுச்சுன்னா நமக்கு வந்து கோலம் ரெடி ஆயிரும். அப்புறம் அதில் இருக்க நம்ம பீஜ மந்திர வார்த்தைகளை நம்ம எழுதணும். அதில் வந்து வாராகின்னு வரும், ரீங்குன்னு வரும், அதுபோல் ரை, லை, வ, பூ, அதுபோல் வார்த்தைகள் வந்து எழுத்துக்கள் வந்து வரும். இந்த வார்த்தைகளை நம்ம போட்டு நம்ம வந்து வழிபடும் போது கண்டிப்பாக வாராகி தேவியோட அருள் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு வந்து கோலத்திலே நமக்கு வந்து எழுத முடியாது, அதனால் வந்து ஒரு பெரிய புள்ளியாக வச்சு அது நல்லா ரவுண்டாக திரட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம பென்சிலை வச்சு நம்ம எழுதும்போது அதில் வந்து வார்த்தைகள் வந்து தெளிவாக தெரியும். இதுபோல் நல்லா புள்ளி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் நடுவில் இருக்கிற ஒரு அந்த முக்கோணத்துக்கு பேர் வந்து ரீங்குன்னு பேர், அதனால் ரீங்குன்னு அதை எழுதிக்கோங்க. ரீங்கு. அப்புறம் வாராகின்னு எழுத போகிறோம். மேலே இருக்கிற முக்கோணத்துக்கு வந்து வா, அப்புறம் ரீங்க்கு லெஃப்டில் இருக்க இடத்துக்கு வந்து ரா, அப்புறம் ரைட்டில் இருக்கிற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கி, அது வந்து வாராகி. நம்ம இதை எழுதியில் நம்ம இது மனப்பானம் பண்ணி நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம வாராகி கோலத்தை போட்டுடலாம். திரும்பியும் கீழே வந்து வா வருது, அதை வந்து வாராகின்னு நம்ம படிச்சுக்கலாம். கீழே வாராகி, பிறகு இந்த இடத்துல வந்து என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா ரை வருது, ரை போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ரீ வருது, ரை ரீ, இந்த இடத்துல பூ வருது, அதே இந்த இடத்துல வந்து லை, நம்ம அந்த காலத்தில் போடுவாங்கள்ல லை, அது மாதிரி லை போட்டுக்கணும். இங்கே வந்து பூ வருது, ரெண்டு இடத்துல பூ வருது. நம்ம அதை நினச்சிக்கிட்டே நம்ம வந்து கரெக்டாக போடும்போது நமக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே மனப்பாடமாக வந்துடும். இது வந்து வா, இது வந்து வ, இந்த இடத்துல தீ வருது, கீழே வந்து நை வருது. அப்புறம் சுற்றி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆனா அவண்ணா, அது போல் நம்ம வந்து எழுத்துக்களை வந்து நம்ம ஈஸியாக எழுதி முடிச்சிடலாம். இப்போ வந்து இந்த கோலம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த கோலத்தில் நம்ம வந்து பூ வச்சு நம்ம பூவாலே அர்ச்சனை பண்ணினோம்னா வாராகி தேவி வந்து மகிழ்ச்சி அடைந்து நம்ம கேட்ட வரங்களை கொடுப்பாங்க. இது போல் ஈஸியாக எப்படி வரைகிறதுன்னு பார்த்தீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.